ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம த்ரெட் பைப்பிங் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். நார்மல் டெய்லரிங் ஷாப்ஸில் நீங்கள் பைப்பிங் யூஸ் பண்ணுற த்ரெட்னு கேட்டாலே கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு பயாஸ் பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ராங் சைட் ஃபேஸிங் ராங் சைட் வச்சுட்டு நடுவில் வந்து இந்த த்ரெட்டை கொடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கையால் வந்து ரஃபாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மிஷினில் வந்து நீங்கள் சிங்கிள் ஃபுட்டர் இருந்துச்சுன்னா ரொம்பவே அழகாக வரும். இதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இந்த நம்ம ரஃபாக ஸ்டிச் பண்ணால அந்த குட்டி தையல் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கப்புறம் நீங்கள் நெக்லைனில் வந்து ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் வச்சுட்டு நார்மலாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஒரு பயாஸ் பீஸை எடுத்துகிட்டு ஹாஃப் இன்ச்சில் வந்து ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் வச்சுட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுங்க. இது யூஸ்வலாக பயாஸ் ஸ்டிச் பண்ணுற மெத்தட் தான். அதுக்கப்புறமா நாட்ச் பண்ணிவிட்டு பயாஸை மட்டும் டேர்ன் பண்ணி டேர்னிங் ஸ்டிச் போட்டுட்டு பேக் சைடு திருப்பி நம்ம பயாஸை மட்டும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் பைப்பிங் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பை பை.